Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. In this video, you can see a display in the 3D animation. The images are correct. Super, you can edit this video. You can create your friends here. You can create different images. என்னோட நோட்டிபிகேஷன் கரெக்ட்டா வருதா அப்படினு செக் பண்ணிக்கோங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோவை நாம எடிட் பண்ணலாம். இத எடிட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து கைன்மாஸ்டர்ல அசெட் ஸ்டோர் வர்க் ஆகணும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அசெட் ஸ்டோர் வர்க்கிங் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. Okay friends, in the video we edit pannalam. First unga mobile Kinemaster application open pannikonga. In the font mode Kinemaster la pathinga unlimited ah ungalku vandha font install pannikalam. Asset store work aagum, endha or problem irukadhu. Ena vandha na vandha kittadatta nariya videos vandha indha idhila dhaan na vandha pannit iruken. Enak endha or problem illa. Next vandha idha vandha edit pannalam. Idhila or plus icon irukadha click pannittu ungaloda ratio va set pannikonga. Ippa vandha namma vandha kuttiya dhaan set panna porom. 1:1 ratio la vandha click pannikalam. Click on the next page and click on the next page. This is the place where the settings option. That's why click on the click on the third editing option. Click on the first fit the fill screen. Set the correct path. Fit screen. That's why fill screen change. This is the 3 and set the change. Okay, now we have 3 set the tick option. Click on the next வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கியூட் பேக்ரவுண்ட் இமேजेसல உங்களுக்கு பிடிச்ச நிறைய இமேजेस இருக்கும். எல்லா இமேजेसையுமே நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோவா இது வந்து வேணும் அப்படினா நீங்க வந்து நிறைய இமேजेस எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து நிறைய இமேजेस ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களோட ஸ்கிரீனுக்கு வந்து கரெக்ட்டா செட் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படிን பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து கிளிப் கிராபிக்ஸ் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இதுல கெட் மோர் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு அனிமேஷன் அப்படிங்க ஆப்ஷன் இருக்குது. இத கிளிக் பண்ணீங்க அப்படினா நெட்வொர்க் கனெக்ஷன் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படினா உங்களுக்கு ஃபாஸ்டாவே லோட் ஆகி இந்த பேஜ் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து எனக்குமே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. பட் ஆனா வந்து கண்டிப்பா 100% அசெட் ஸ்டோர் வந்து வர்க் ஆகும். பாத்தீங்கன்னா எனக்கு எனபிள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து என்ன பண்றேன் அப்படிን பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம டவுன்லோட் பண்றது ஓவரால் அனிமேஷன் நம்பர் 2 தான் ஆட் பண்ண போறோம். இதுல வந்து நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. நீங்க எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே டிஃபரண்டா இருக்குது. அதுவும் ஒவ்வொன்னுலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 எஃபெக்ட் கிட்ட கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து எனக்கு நெட்வொர்க் லைட்டா ஸ்லோவா இருக்கனால processing அந்த ஆப்ஷன்ல இருக்குது. இல்ல அப்படினா அந்த பிளேஸ்ல டவுன்லோட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோட் அந்த ஆப்ஷன் வந்துடு. இல்ல டவுன்லோட் அப்படினு கிளிக் பண்ணினா நாக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். இது வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு செட் ஆகும். 16:9:9:16 எல்லாத்துக்குமே செட் ஆகும். கொஞ்சம் எம்பி தான். நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. டவுன்லோட் பண்ணதே நீங்க வந்து அந்த ஒரு இன்டு மார்க் பக்கத்துல மேன் சிம்பலை கிளிக் பண்ணீங்க அப்படினா வந்து இருக்கும். இதுல வேண்டாம் அப்படினா ரிமூவ் பண்ணனும் அப்படினா கூட நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். வந்து நம்ம கெட் மோர்ல போய் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். டவுன்லோட் பண்ணது இதுல வந்து ஓவரால் அனிமேஷன் 2 நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓவரால் அனிமேஷன்லயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் தான் செட் பண்ணனும் அப்படி இல்ல. ஓவர் ஆப்ஷன்மே டிஃபரண்டா உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல செகண்ட் இருக்கக்கூடிய இமேஜை கிளிக் பண்ணி கிளிப் கிராபிக்ஸ் கிளிக் பண்ணி அனிமேஷன் 2 ல வந்து உங்களுக்கு பிடிச்சத செட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே கரெக்ட்டாவே இருக்குது. நீங்க வந்து இந்த அனிமேஷன் மட்டும் சிம்பிளா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டா உங்களுக்கு ப்ளே ஆகும். ஓகே. ஓகே, இத வந்து உங்களோட वीडियोस எல்லாத்துக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல வந்து நிறைய 20 எஃபெக்ட் கிட கொடுத்திருக்காங்க. இந்த 20 எஃபெக்ட்டையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. எல்லாமே உங்களுக்கு சூப்பரான எஃபெக்ட் பார்த்ததா இருக்குது. ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து நான் எல்லா இமேजेसக்கும் செட் பண்ணல. டைம் ஆகுது. நீங்க வந்து எல்லா இமேजेसக்கும் 1 by 1 நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதும் என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா, ஓகே, இப்போ இந்த ஒரு இமேஜை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இத ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இருக்கதெல்லாம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த இன் அனிமேஷன் அப்படினு ஓவரால் அனிமேஷன் அப்படினு எல்லா இமேजेसக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இவ்வளவு நாளா வந்து நமக்கு டெக்ஸ்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி இமேजेसக்கும் கொடுக்கிறது மாதிரி சூப்பரா அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே फ्रेंड्स, இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணப் போறோம். இதுல ஒரு பிளஸ் ஐகான் இருக்குது. நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலயுமே ஓவர் பிளஸ் ஐகான் இருக்கு. அதுல அத கிளிக் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணப் போறோம்.
இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கெட் மோர் அந்த ஆப்ஷன் வரும். அதுக்கு உள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் 3D அப்படின்னே இருக்குது, அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து இந்த பிளேஸில் எனக்கு டக்குனே ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து 3D கியூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே வந்து மெமரி ஆல்பம் இருக்குது, அது வந்து ஒரு சூப்பரான எஃபெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த எஃபெக்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துலேயுமே சப்போர்ட் ஆகும். இப்போ வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, டவுன்லோட் ஆகிட்டு ஓகேவா, இன்ஸ்டால் அப்படின்னு காணிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இருக்கா, இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணது இந்த இது பிளேஸில் தான் இருக்கும். 3D கியூப் அப்படின்ற ஆப்ஷன் தான். இதில் வந்து உங்களுக்கு 4 எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க, அந்த 4 நீங்கள் டிஃப்ரெண்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நம்பர் 1 நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஓகேவா, நம்பர் 2 செட் பண்ணுறேன் ஓகே. அதே போல் செகண்ட் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதே ஆப்ஷன் 3D கியூப்பில் வேற ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செட் பண்ணிக்கலாம். அதே போல் அடுத்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் எல்லாமே கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிம்பிளாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஃபோல்டரில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோ சாங் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நான் வந்து டிஸ்பிளேல காமிச்ச மாதிரி எல்லா இமேஜஸையும் ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களோட ஃப்ரேம் ரேட் ரெசல்யூஷன் எல்லாமே கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூடியூப் வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோஸ் மாதிரி இப்போ இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.